இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கைகள், அதாவது அதிமுக பிளவுபட்டிருக்குது, நாங்கள் ஒரு தனித்து போட்டியிடுவோம், அதாவது எங்கள் தலைமையிலான கூட்டணி அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயத்தை திரு ரங்கராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் தலைமை தான் கூட்டணின்னு இபிஎஸ் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த மாதிரியான கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் பிஜேபி தலைமையிலான என்டிஏவுடைய தலைமையிலான கூட்டணி தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த என்டிஏல வந்து ஒரு நாலு அதிமுகவுடைய ஃபேக்ஷன்ஸை வந்து இணைச்சு ரெட்டலையை முடக்கி நாளுக்கும் தனித்தனி சின்னங்கள் கொடுக்கலாம். இல்லை அவர்களால் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நீங்கள் வந்து தாமரை சின்னத்திலே போட்டிடுங்கள் என்று சொல்லலாம். ஏன்னா இவங்க அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் ஒன்றை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் இன்னமும் மாறவில்லை. எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், இபிஎஸ் அணியாக இருக்கட்டும், இல்லை சசிகலாவுடைய அணியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரெட்டலை யாருக்கு போகும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ரெட்டலை யாருக்கு போகுதோ அவர்கள் பக்கத்திலே நம்ம இருப்போம். அது வரைக்கும் இவங்க சண்டை போட்டு முடிச்சு ஏதாவது முட்டி மோதி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் யாரு வந்து ரெட்டலையை மீட்டு கொண்டு வருகிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் நிற்போம் என்ற எண்ணத்தில் அதிமுகவுடைய தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய. திரு ரங்கராஜன் அவர்கள்ட்ட கேட்ட அதே விஷயம் தான் உங்கள்ட்டையும் கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, பாஜக ஒருவேளை நாலு அணிகளும் இணைச்சு அவர்களை நீங்கள் தாமரை சின்னத்தில் கூட நில்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? தாமரைக்கு வாக்கு அளித்தவர்களினுடைய சதவீதம் வந்து குறைவாக இருந்திருக்கலாம், இப்போ கூடியிருக்கலாம், இல்லை மாறாமல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 40% 50% பேர் தாமரைக்கு வாக்கு செலுத்த தயாராகிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் நீங்கள் சொல்கிறீங்க. அது சரியாக அப்படி இல்லை. அதாவது என்னன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தாமரை தமிழகத்தில் மலர வேண்டும், இதுதான் அவங்களுடைய லட்சியம். அது எல்லா கட்சிக்கும் இருக்கும், அவங்களுக்கு அந்த லட்சியம் இருக்கிறது. ஆனா அவர்களுக்கு இரண்டு பேர் வந்து ரெண்டு பேருமே பிஜேபிக்கு ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல இபிஎஸ்ஆ இருக்கட்டும் ரெண்டு பேருமே பிஜேபியினுடைய சொல்லை கேட்கிறார்கள். இதுல என்ன வேறுபாடு அப்படின்னா யார் தலைமை ஏற்பது, ஒற்றை தலைமையா இல்ல இரட்டை தலைமையா என்பதெல்லாம் அங்க கருத்து வேறுபாடு. இல்லைன்னா ரெண்டு பேருமே பிஜேபிக்கு சொல்றது இல்ல, அந்த கருத்து வேறுபாடு இருந்தா கூட பாஜக தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டில் நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட 40% 45% வாக்குகளை சில காலம் வரைக்கும் பெற்றிருந்த அதிமுக, அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்காளர்கள் அவங்க எல்லாருமே பாஜகவின் தலைமையை ஏற்பதற்கு தயாராகி விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படி வந்து கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழாக மாறி இருக்குதா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை பெற்ற அதிமுக இந்த 1.5 கோடி வாக்குகளையும் இப்போ வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருதுல்ல. இல்ல, மக்கள் தயாராகல, அதிமுக தொண்டர்கள் தயாராகவில்லை. அதிமுக தொண்டர்கள் ரெட்டலை இருந்தா மட்டும்தான் அதிமுகவுக்கு ஒன்றாக சேர்ந்து ஓட்டளிப்பார்கள். இல்லைன்னா இவங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து ஒருவேளை தீவிரமான கட்சி தொண்டர்கள் ரெண்டு ஃபேக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு வேணாலும் கிடைக்க முடிய அது வெற்றிக்கான வழியை வித்திடாது அதிமுகவிற்கு. ஆனால் இவர்கள் தலைவர்கள் இருக்காங்க, தலைவர்கள் வந்து தனது சுயநலத்திற்காக அதிமுகவை அடகு வைக்க ரெண்டு பேருமே தயாரா இருக்காங்க. அப்ப ரெண்டு பேருமே தயாரா இருக்கும் பொழுது இவர்களை எப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு பிஜேபிக்கு தெரியாது என்ன? இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்கள்ல எம்எல்ஏ இல்லாத இடத்துல கூட ஆட்சி அமைச்சது பிஜேபி. இன்றைக்கு வந்து நீங்க ஹிமாச்சல பிரதேசத்துல கூட எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு வைக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கு காங்கிரஸ் கூட. அப்ப அந்த அளவிற்கு பயத்தோ 5000 கோடியை இறக்கி எம்எல்ஏக்களை வச்சு மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது பிஜேபி. அப்ப இன்றைக்கு அவர்களை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு என்ன ஆசையா என்ன? அப்படி இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் 40 MP வந்து பிஜேபிக்கு ஆதரவான எம்பியா இருக்கணும். அது வந்து என்டிஏ தலைமையிலான எம்பியா இருக்கணும். அது வந்து ஏடிஎம்கேல வந்து மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இது வரைக்கும் அவங்க கொடுத்த சிக்னல் என்ன அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு மட்டும்தான் எங்களது ஆதரவு அப்படின்னா கையை கையை பிடிச்சி பிடிச்சி சேர்த்து சேர்த்து வச்சு பாக்குறாங்க. இவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து ஒத்து வந்தா கூட இபிஎஸ் அவர்கள் வந்து இல்ல நான் சேரமாட்டேன் என்ற பிடிவாதத்தை வந்து இபிஎஸ் காட்டிக் கொண்டிருக்கிறார். என்னால தனித்து கூட நிற்க முடியும் என்ற எண்ணத்தை ஒரு 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 விதமான ஒரு கருத்தை வந்து பிஜேபியுடைய தலைமைக்கு இபிஎஸ் சொல்றாரு. அது ஒரு வழியில கூட நியாயம்தான். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் தான் இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் இல்ல. ஆனால்
இந்த இது பிளவு இருக்கு. ஆனால் ரெண்டு பேரும் இந்த மூன்று பேரும் நான்கு பேருமே சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வரும். அந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட எப்ப வரும்? பொதுமக்களுடைய ஓட்டு, பொதுமக்கள் வந்து ஒரு 10% பொதுமக்களுடைய நம்பிக்கை அவர்கள் பெற வேண்டும். இவங்க நாலு பேர் சேரணும், அதுக்கப்புறம் கூட்டணி இருக்கணும், அதுக்கப்புறம் பொதுமக்களுடைய 10% ஓட்டை வாங்கினா தான் இந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.